யாழில் தனித்திருந்த 10 வயது சிறுமிக்கு 60 வயது முதியவரால் நேர்ந்த கொடூரம். மட்டக்களப்பில் இரவு பயங்கர சம்பவம். ரயிலில் மோதி பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். கள்ளனி பல்கலைக்கழக மாணவனின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. தொலைபேசிகள் வெடித்து விடுமா? நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் தனித்திருந்த 10 வயது சிறுமியை 60 வயது முதியவர் ஒருவர் கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் மருதங்கணி பகுதியில் நேற்றைய முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சிறுமியின் பெற்றோர் வெளியே சென்றிருந்த நிலையில் சிறுமி தனியாக வீட்டில் இருந்துள்ளார். இதன்போது அவரது வீட்டிற்கு பின் வீட்டில் வசிக்கும் 60 வயது முதியவர் ஒருவர் குறித்த சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோருக்கு தெரியப்படுத்திய நிலையில் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான குறித்த முதியவர் தலைமறைவாக்கியுள்ளார். இவ்வாறான நிலையில் மருதங்கணி போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஏராவூர் குடியிருப்பு பகுதியில் ரயிலில் மோதி இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் ஏராவூர் குடியிருப்பு பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த சம்பவத்தில் ஏராவூர் காட்டுமாமர பகுதியைச் சேர்ந்த முஜாஹித் எனும் இளைஞன் உயிரிழந்துள்ளார். மரணமடைந்த இளைஞனின் உடல் தற்போது ஏராவூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கள்ளனி பல்கலைக்கழக கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. மார்பு மற்றும் முதுகுத்தண்டு பகுதியில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகள் மற்றும் மூளையில் ஏற்பட்ட பாதிப்பினால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மகர பதில் நீதவான் விரேந்த கணங்கிய நேற்று முன்தினம் பிற்பகல் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு ராகமை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு கள்ளனி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ராகம பொது வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி ஜே ஏ வினால் நேற்று பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கள்ளனி பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் முகாமைத்துவ கற்கைகள் பீடத்தின் கணக்கியல் பிரிவின் 4ஆம் வருட மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் பிபில ரிதிமாலியத்த பிரதேசத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ராஜு பண்டார என்ற 24 வயதுடைய மாணவர் ஆவார். இந்த மாணவர் பல்கலைக்கழகத்தின் CWW கண்ணங்கரா மாணவர் விடுதியின் 416ஆம் இலக்க அறையில் அவர் தங்கியிருந்த போதே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிபில பிரதேசத்தில் வசிக்கும் இம்மாணவனின் குடும்பத்திற்கு சடலத்தை எடுத்து செல்வதற்கு தேவையான உதவிகளை வழங்க பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் மாணவனின் சடலத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கள்ளனி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் நிலாந்தி ரேணுகாடி சில்வா தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக விடுதியில் மாணவர் ஒருவரின் பிறந்த நாளுக்கு விருந்து நடாத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி வருவதாகவும், விடுதியில் முறைகேடு நடந்ததாக தகவல் கிடைத்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி அழைப்புக்கு பதிலளித்தால் உடனடியாக வெடித்துவிடும் என்று சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலி செய்தியினால் அச்சமடைய வேண்டாம் என இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பல அழைப்புகள் வந்துள்ளதாக சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனுபொல தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 13 அல்லது 4 தொடங்கும் எண்களில் இருந்து நீங்கள் அழைப்பு பெற்றால் எந்த சூழ்நிலையிலும் பதிலளிக்க வேண்டாம். நீங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்கும் போது உங்கள் தொலைபேசி உடனடியாக வெடிக்கும். சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் இதனால் பலர் உயிரிழந்துள்ளனர். 13 அல்லது 4 தொடங்கும் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். மேலும் இந்த செய்தியை அனைவரும் பகிரவும் என குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து கையடக்க தொலைபேசிகள் வெடித்த சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என தமுனுபொல தெளிவுபடுத்தினார்.
வாட்ஸ்அப்பில் பரவும் குரல் செய்திக்கு தொடர்பில்லாததாகவும் பலர் அங்கீகரித்த தலையில்லாத மனிதனின் இரத்த வெள்ளத்தில் அமர்ந்திருக்கும் குழப்பமான படங்களை வீடியோ காட்டுகிறது. 13 அல்லது 4 எண்களில் தொடங்கும் எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்த பல கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் உண்மைகளை சரிபார்க்க வீடியோவை தங்கள் விசாரணை குழுவிடம் ஒப்படைத்துள்ளது. அழைப்பினூடாக கையடக்க தொலைபேசி வெடிக்கும் தொழில்நுட்பம் சாத்தியமில்லை என தமனு போல விளக்கம் அளித்துள்ளார். எனவே இவ்வாறான தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம் என இலங்கை கணினி அவசர ஆயுத குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.